சுவிஸில் 30 ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்த வசதியை நிறுத்த தீர்மானம். சுவிட்சர்லாந்தில் தொலைபேசி வாயிலாக வானிலை முன்னறிவிப்பை அறிந்து கொள்ளும் பழக்கம் கொண்டவர்களுக்கு சோகமான செய்தி வெளியாகியுள்ளது. சுவிட்சர்லாந்தில் கடந்த 30 ஆண்டுகளாக வானிலை முன்னறிவிப்பை அறிய 162 என்ற எண்ணை அழைக்கும் ஒரு வழக்கம் இருந்து வருகின்றது. ஆனால் எதிர்வரும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அந்த வசதி முடிவுக்கு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மீட்டியோ சுவிஸ் இணையதளம் மற்றும் மீட்டியோ சுவிஸ் ஆப் ஆகியவை பயன்பாட்டுக்கு வந்ததிலிருந்து வானிலை முன்னறிவிப்புக்காக 162 அழைக்கும் வழக்கம் குறைந்து கொண்டே வருகின்றது. ஆகவே இந்த மாதத்தோடு அந்த திட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட உள்ளது. இந்த திட்டத்தை பயன்படுத்த வேண்டுமானால் ஆண்டொன்றுக்கு பல மில்லியன் பேர் அதை பயன்படுத்தினால்தான் அது சாத்தியமாகும். ஆனால் 2020 சுமார் 350,000 பேர் தான் அதை பயன்படுத்தியுள்ளார்கள் என புதிதாக வெளியாகியுள்ள புள்ளி விவரங்கள் தெரிவித்துள்ளன. அதற்கு ஒரு முக்கிய காரணம், இப்போது மக்கள் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி பயன்படுத்துவதாகும் என குறிப்பிடப்படுகின்றது. கையில் ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி வைத்துக் கொண்டு அதில் ஆன்லைனில் உடனடி தகவல்களை பெறுவதற்கு பதிலாக தொலைபேசியில் அழைப்பதை பெரும்பாலானோர் விரும்புவதில்லை. இதனால் இந்த 30 ஆண்டுகளாக இருந்து வந்துள்ள வானிலை முன்னறிவிப்பு சேவை முடிவுக்கு வருவதாக குறிப்பிடப்படுகின்றது.